புனித வனத்த அந்தோணியார் எகிப்தில் கோமா என்னுமிடத்தில் பக்திமிக்க குடும்பத்தில் 251 முகிழ்த்த முகில் அந்தோணியார். அதிகமாக படிக்காதவர் என்றாலும் ஆலய வழிபாட்டுக்கு தவறாமல் செல்வதும் தம் அன்பு பணியால் அருள் பணியாளர்களுக்கு உதவுவதுமாக இயல்பான ஆர்வத்துடன் வாழ்ந்து வந்தார். 18 போது தமது பெற்றோரை இழந்து அனாதையாக அள்ளலுற்றார். தம் மக்காவின் அரவணைப்பில் அன்னையை கண்டார். நம் தாய் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி ஆலயம் செல்லும் வழக்கத்தை தொடர்ந்தார். அவ்வாறு ஒருமுறை ஆலயத்தில் இருந்தபோது குருவானவர் மத்தேயு 19:21 எழுதியபடி, நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்னும் இயேசுவின் வார்த்தையை வாசித்தார். அந்தோணியார் தவிப்படைந்தார். இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடிய பிறகு வீட்டிற்கு வந்தார். தமது நிலபுலங்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். பெண்களுக்கான கன்னியர் மடங்கள் அப்போது இல்லை. ஆனால் கன்னியர்கள் தனியான இல்லங்களில் சேர்ந்து வாழும் முறை இருந்தது. அங்கே அக்காவை விட்டுவிட்டு துறவு வாழ்வை ஆரம்பித்தார். தனி துறவு மடம் இல்லாத அந்த காலத்தில் திருமணம் செய்து கொண்டு தன்னொடுக்கம், ஜபம், காட்சி தியானம் என்று பலர் துறவு வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள். பிறகு வீட்டை விட்டு நகரத்தில் அல்லது கிராமத்தில் தனியாக சிறு குடில் அமைத்து அதில் தங்கியிருந்தனர். இவர்களுக்கு சீடர்களும் இருந்தார்கள். அந்தோணியார் இவர்களுள் வயதில் மூத்த ஒரு துறவியிடம் சேர்ந்து கொண்டார். தவ வாழ்வை ஆரம்பித்தார். பட்டினி கிடந்து முழு நேரமும் ஜபம் செய்து இளைஞனுக்கு வரும் சோதனையில் இருந்து மீண்டு வர பாடுபட்டார். தொடர் தேடலில் இருந்த அந்தோணியார் 15 பிறகு தமது 35 வயதில் நைல் நதியின் கிழக்கு கரையில் உள்ள மலைமேல் சென்று தவமிருக்க ஆரம்பித்தார். யாருடைய முகத்தையும் பார்க்காது 20 இருந்தார். தன்னை பார்க்க வந்தவர்களுக்கும் முகம் காட்டவில்லை. சுவர் வழியாக உள்ளே உணவு போட்டார்கள். இவருடைய சீடராக விரும்பிய பலர் இவரை தேடி வந்தார்கள். மலையை சுற்றி குடில் அமைத்து தங்கினார்கள். எல்லோரும் தங்களை வழிநடத்த வருமாறு தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களிடம் அனைத்தையும் விட கிறிஸ்துவின் மீது முழு அன்பு செலுத்துங்கள் என்று அறைகூவல் விடுத்தார். துறவு மடம் ஒன்று அமைக்குமாறு சீடர்கள் கேட்டுக்கொண்டதால் அவர்களின் அன்பு குரலுக்கு செவி மடுத்தார். அவர்களுக்காக 305 முதல் துறவு மடத்தை ஆரம்பித்தார். இதனால் இவர் கிறிஸ்தவ துறவு வாழ்வின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 6 சிறப்பாக வழிநடத்திய பிறகு அவ்விடம் விட்டு பாலைவனத்திற்கு சென்றார். பிஸ்பீர் என்னுமிடத்தில் துறவு மடம் அமைத்தார். பாலைவனத்திற்கு தன்னை பார்க்க வந்த அனைவரையும் சந்தித்து மறையுரை நிகழ்த்தினார். படிப்பறிவு இல்லாத இவரின் வார்த்தைகளில் நம்பிக்கையும் இறை ஞானமும் மிளிர்ந்ததைக் கண்டு எல்லோரும் உணர்ந்தார்கள். பேரரசர் மேக்சிமியானோஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் துயருற்றதால் அவர்களை ஊக்கப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் 311 அலெக்சாந்திரியா சென்றார். இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறை கொள்கையை கண்டித்து உரை நிகழ்த்த 350 மறுபடியும் அலெக்சாந்திரியா சென்றார். இத்தப்பறைக்கு எதிராக முழங்கிய அலெக்சாந்திரியா நகர ஆயர் புனித அத்தனாசியார் 5 நாடு கடத்தப்பட்டார். 3 நாடு கடத்தப்பட்ட போது பாலைவனத்திற்கு சென்று அந்தோணியாருடன் தான் அத்தனாசியார் வாழ்ந்தார். அந்தோணியாரின் வாழ்வை முதலில் எழுதியதும் அத்தனாசியார்தான். இறை தூண்டுதலால் இன்னொரு வனத்துறவியான வனத்து பவுலை அந்தோணியார் சந்தித்தார். அவருக்கும் இவருக்குமாக காகம் கொண்டு வந்த ரொட்டியை உண்ட பாக்கியம் பெற்றார். வனத்து பவுலினது உயிர் மேலெழுந்ததையும் அவருக்காக சிங்கம் கல்லறை குழி வெட்டியதையும் பார்த்த புண்ணியம் பெற்றவரும் அந்தோணியாரே. இறைவனின் அருட்கரமாக செயல்பட்ட அந்தோணியார் தமது 105 வயதில் ஜனவரி 17 356 இறந்தார்.
இவர் கல்லறை குழி வெட்டுவோரின் பாதுகாவலர் ஆவார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, உண்மையான இறைவன் யார் என போதிப்பவராக சொல்பவராகவும், மக்களை உண்மையான இறைவனை நோக்கி வழி நடத்துபவராகவும், உண்மையான இறைவன் இவரே என போதிக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களாகவும் இருப்போம்.